இந்திய சௌரசா அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என் பேர் சைப்லா நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சினிமாலருந்து இல்லாட்டி எல்லா ஊடகங்களையும் எல்லாத்துலேயும் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை நம்மளும் அதை கேட்டு அப்படியா ஆமான்னு போயிடுவோம் அப்படி என்னென்ன எஜுகேஷன் சிஸ்டமில் சரியில்லை என்ன அதை மாற்றணும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லாமல் போனதுக்கு காரணம் யார் இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து எல்லாருமே முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கு எப்போயும் நான் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன் ஏன் எடுத்துனே சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே எஜுகேஷன் வந்து ஒரு தேவையானது அப்படிப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதை வந்து எப்படி மாற்றணும் அதை மாற்றுறதுக்கு நம்மளால் என்ன முடியும் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜல்லிக்கட்டுக்காண்டி போராட தெரிஞ்ச நம்மளால் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு தெரிஞ்சும் இப்போ வரை யாரும் போராடல இதுக்கெல்லாம் காரணம் என்ன வாங்க வீடியோ குறைப்பலாம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு லைனில் சொல்லிடலாம் எதுனால இது வந்து சரியில்லைன்னு என்னென்னா குவாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த குவான்டிட்டி இந்த இடத்துல குவாலிட்டின்னு மீன் பண்ணுறது வந்து அந்த பேப்பரோட குவாலிட்டி இல்லை அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டி அதாவது நம்ம சிலபஸில் எவ்வளோ கன்டென்ட் இருக்குதுன்னு மேட்டர் இல்லை எவ்வளோ கண்டென்ட்டு குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்குது அதுதான் மேட்டர் இப்போ டென்த்துக்கே ஒரு சோசியல் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க அதில் இருபத்தேழு சாப்டரும் முப்பது சாப்டரோ இருக்குது அந்த இருபத்தேழு முப்பது அத்தனை சாப்டரில் இருக்க ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை வந்து அவனால் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுருக்க முடியுமா அவன் புக்கில் வந்து இவ்வளோ கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் இருக்க எந்த கண்டென்ட்டுமே உருப்படியாக இருக்காது அந்த வேர்ல்டு வர ஒன்றை பற்றி அவனுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒன்றை மட்டுமே வச்சு ஹிஸ்ட்ரியை வந்து தனியாக வந்து பிரிச்சிடலாம் தேவை இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூவுமே அவனுக்கு கொடுக்குறனால தான் அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறான் அப்போ வந்து அவனோட கண்டென்ட் வந்து ரொம்ப பல்க்கியாக போகுது அவனும் அதை வந்து எப்படி சுருக்கி எதெல்லாம் இம்பார்ட்டன் அதை தான் படிக்கணும்னு பார்ப்பான் இதே இது கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக கொஞ்சமாக கொடுத்தோன்னா அவனுக்கு வந்து எதையுமே லீவ் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி கன்டென்ட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் எப்படின்னா இப்போ வந்து ஒரு செவன்த் பையன் படிக்கிறானா அந்த செவன்த் பையன் புக்கில் அவனோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி கன்டென்ட் வந்து இருக்கணும் சும்மா நைன்த்து பையனுக்கு புரியிற மாதிரி செவன்த் புக்கில் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அது வந்து செவன்த்து படிக்கிறப்ப புரியாது அவனே நைன்த் வந்ததுக்கப்புறம் ஒன்றுக்கு அந்த புக் எடுத்து பார்த்தா தான் அவனுக்கு புரியும் அதனால எந்த கிளாஸுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டு அவனோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து கொடுக்கணும் இன்னொன்று நம்ம இதில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஒரு பையன் நைன்த்து வரையும் படித்தாலாம் படிக்கலையா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் டென்த் வந்ததுக்கப்புறம் அவனை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க மொத்தமாக எல்லாருமே போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த ஓட்டம் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே நானூற்றி எண்பதுக்கு மேலே நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே இந்த மாதிரி மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு லெவனில் வந்து எந்த மாதிரி குரூப் எடுக்கலாம் இந்த மாதிரி குரூப் எடுக்கலாம் நான் வரைக்கும்லாம் போகலாம் அப்படின்னு அவன் மைண்டில் அந்த டென்த்து வந்தேனி போட்டு ப்ரெஷர் ஏற்றுவாங்க இதில் என்னான்னா டென்த்து வந்தேனே ப்ரெஷர் ஏற்றுறது நான் தப்புன்னு சொல்லலை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவனை ஒழுங்காக படிக்க வச்சுருந்தீங்கன்னா அவன் வந்து டென்த்து வந்தேனே அவ்வளோ மைண்டு வந்து அவனுக்கு ப்ரெஷரே ஆகாது இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னா நைன்த்து வரையும் அவனோட புக்கே அவன் ஒழுங்காக பார்க்குறதே இல்லை நைன்த் வரையும் ஏனோதானாலும் படிச்சுட்டு டென்த்து வந்ததுக்கப்புறம் மட்டும் படிக்கணும்னு நினச்சா யாரால முடியும் அவன் நைன்த் வரையும் படிச்சுட்டு வரதெல்லாம் டென்த்தோட பேசிக்ஸ் தான் ஆனால் அவன் வந்து இப்போ தான் நைன்த் வரையுமே படிச்சிட்டே வரலையே சும்மா நைன்த்து வரையும் ஏதோ ஏனோ ஆனாலும் பாஸ் பண்ணி வந்திருக்கா அது கூட பாஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் வந்து யார் ஃபெயிலானாலும் பாஸ் ஆனாலும் பாஸ் தான் அடுத்த கிளாஸ் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது நம்ம அதில் அப்படி இருக்கப்ப அவன் வந்து நைன்த் வரையும் அவன் படிக்கணே அவனுக்கு தோணாது டென்த் வந்ததுக்கப்புறம் தான் பப்ளிக்னால எல்லாருக்கும் மார்க் தெரியுங்கிறனால அவன் வந்து அப்போ உட்காந்து படிக்கணும்னு தோன்றப்ப தான் அவனே நினச்சாலும் அந்த இடத்துல அது வந்து முடியாமல் போயிடுது ஏன்னா அதுக்கு பேசிக்ஸே தெரியாதப்ப அவன் எப்படி அந்த இடத்துல வந்து படிப்பான் அப்படியே குருட்டு மனபாளம் பண்ணி அவன் படித்து முடித்தாலும் அது வந்து ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி தான் அடுத்து நம்மகிட்ட இருந்த ப்ராப்ளம் என்னென்னா ப்ளூ பிரிண்ட்ஸ் இப்போ இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அவன் ப்ளூ பிரிண்டை வச்சு படிக்கிறப்ப எல்லாத்தையுமே அவன் ஈஸியாக வந்து லீவ் பண்ணிடுவான் அவன் வந்து எப்படி படிப்பான்னா அவனுக்கு பதினஞ்சு சாப்டர் இருந்துச்சுன்னா ஏற்கனவே அந்த பதினஞ்சு சாப்டருமே குவாலிட்டி இல்லாத கண்டென்ட் இருக்க சாப்டர் அந்த குவாலிட்டி இல்லாத கண்டென்ட் இருக்க சாப்டரில் அவன் வந்து இந்த சாப்டர்லாம் முக்கியமானதில்லை பதினஞ்சு சாப்டரில் அவன் வந்து தெளிவாக நாலு தான் படிப்பான் அந்த நாலு சாப்டர் படித்தாலே அவனுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு எண்பது மார்க்லேருந்து தொண்ணூறு மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி இருக்கப்ப அவன் எப்படி ஒரு பதினஞ்சு சாப்டரை படித்து அவனுக்கு வந்து நான் மைண்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிப்பான் அடுத்த ஒரு இது எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சில பேர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னென்னா ஒரு சார் வந்து ஒருத்தவனுக்கு ஒரு நோட்ஸ் எழுதி போடுறாரு அந்த நோட்ஸ் எழுதி போட்டு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதை டெஸ்ட் வைக்கிறாரு இப்போ என்னன்னா நல்லா மெமரி பண்ணுற பையன் என்ன பண்ணியிருப்பான் அப்படியே தலையில் மெமரி பண்ணி எழுதுவான் அவனுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும் இன்னொரு பையன் என்ன பண்ணுவான் அதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சு அது கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டே கொஞ்சம் மாற்றி எழுதுவான் ஆனால் அவனுக்கு வந்து பாதி மார்க் கூட கிடைக்காது அவனும் ரெண்டு மூணு எக்ஸாம் இதே மாதிரி கண்டினியூவாக கண்டென்ட்டை மட்டுமே புரிஞ்சிட்டு அதை வச்சு எழுதுறான் அவனே கடைசியில் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான் நம்ம தான் கண்டென்ட்டை புரிஞ்சு எழுதுனாலும் நமக்கு வந்து மார்க் கிடைக்க போகிறது இல்லை நம்ம வந்து கஷ்டப்பட்டு புரிஞ்சு எழுதணும் இதை நம்மளும் இதை மாதிரி மெமரி பண்ணி எழுதலாம் அப்படின்னா அவனும் மாற ஆரம்பிச்சிருவான் மெமரி பண்ணுறதுக்கு அதனால இந்த வீடியோ யாரும் டீச்சர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சாலும் உங்கள் ஸ்டூடண்ட் வந்து கண்டென்ட் கரெக்டாக எழுதிருக்கான் அவனை அப்ரிசியேட் பண்ணுறதுக்காண்டி அவனுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மார்க் கொடுக்கலாம் அடுத்து நம்ம எஜுகேஷனில் இருக்க ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்கன்னா ஒரு படம் மாதிரியும் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ஏதோ கலெக்ட் ஆயிருக்க மாதிரியும் அப்படி தான் எல்லா பீப்புளும் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இந்த வீடியோவை தேர்ட்டி ஏஜ் ஃபார்ட்டி ஏஜில் இருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நீ வந்து எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் என்னன்னா நீங்கள் படிக்கிறப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ இருந்துச்சு அது கம்பேர் பண்ணி இப்போ எல்கேஜியோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கு இது ரெண்டையுமே கீழே கமனில் சொல்லுங்கள் நான் பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து என் வாழ்க்கையில் வந்து நடந்தது சிக்ஸ்த் வரையும் பிரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் பிரைவேட் ஸ்கூலில் படித்ததுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியும் ஏன்னா நான் ஆறு வருஷம் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் ஆறு வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் நான் சிக்ஸ்த்து படிக்கிறப்ப அங்கே வந்து தேர்ட் மிட்டம் வச்சாங்க தேர்ட் மிட்டமில் நான் மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் அதுக்கு அடுத்த வருஷம் செவன்த் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து ஓப்பன் பண்ணாங்க அதனால் நான் வந்து அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் செவன்த்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அந்த ஸ்கூலுக்கு நான் போய் எழுதுகிற ஃபஸ்ட்டு குவார்டர்லி எக்ஸாமில் என்னோட மேக்ஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு முந்தின வருஷம் தான் நான் சிக்ஸ்த்தில் லாஸ்ட்டாக நடந்த தேர்ட் மிட்டம் எக்ஸாமில் நான் ஃபெயிலு நான் வந்து அதே ஸ்டூடெண்ட்டு தான் இது கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்ட் மிட்டக்கும் அந்த குவார்ட்டலிக்கும் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்கும் அந்த கேப்பு இந்த ஏழு எட்டு மாதத்தில் என்னால் சின்ன வயசுலேருந்து நான் வந்து மேக்ஸில் வந்து கம்மியாக தான் எடுத்துட்டு இருந்தேன் இந்த ஏழு எட்டு மாதத்தில் என்னால் எப்படி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் மேலே எடுக்க முடிஞ்சுனா வே ஆஃப் டீச்சிங் அதாவது நாங்கள் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறப்ப மேம் வந்து வருவாங்க கையில் ஒரு கைடு வச்சுருப்பாங்க இந்த கையில் புக்கு வச்சுருப்பாங்க வந்தேனையும் ஏற்ற இது பார்த்தோன்னு கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே வாங்கினேன்ட்டு கேட்பாங்க அவனும் இது பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவான் சொன்னதுக்கப்புறம் கைடு எடுப்பாங்க அதில் ஆன்சர் பார்ப்பாங்க இந்த மாதிரி மெத்தர்டு அப்படின்னு வாயிலே சொல்லுவாங்க அடுத்து எழுதி போட்டுருவாங்க போட பார்த்து எழுதிக்கோங்க இது வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனால் நான் செவன்த்தில் வந்து எப்படியும் வந்து எனக்கு டீச்சிங் நடந்துச்சுன்னா சார் வந்து வருவார் என்ன கொஸ்டின் இருக்குன்னு சொல்லுவார் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழில் வந்து மீனிங் சொல்லுவார் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் மேக்ஸை பொறுத்தளவு நிறையா சொல்யூஷன் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் புரிஞ்சிருச்சுல இப்போ உங்களில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து போர்டில் வந்து இது வந்து எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் இருந்தால் வந்து போர்டில் போடுன்னு சொல்லுவார் மேத்தமெட்டிக்கலாக நம்ம யோசிக்க தேவையில்ல இல்லை சும்மா நார்மலாக நம்ம எப்பயும் போல் வந்து போர்டில் வந்து தப்பாகவே செஞ்சாலும் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்ரிசியேட் பண்ணிட்டு அடுத்து அதோட மெத்தடை வந்து தருவார் அதுக்கடுத்து இன்னொரு சம்மை வந்து போர்டில் எழுதி போட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த சம்மை வந்து எங்களையவே அவங்களுக்குள்ளே உட்காந்து ஒரு நேரத்துக்குள்ளே போட சொல்லுவார் இந்த வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது இந்த வே ஆஃப் டீச்சிங் அதாவது இவங்க வந்து சிலபஸை முடிக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் இவர் வந்து தகுந்த இந்த ஒரு டேம்குள்ளே எட்டு சாப்டர் இருந்தாலும் ஒரு அஞ்சாச்சியை நான் ஒழுங்காக நடத்தினா போதும் அப்படின்னு இவர் நினச்சார் ஆனால் இங்கே வந்து நினச்சாங்க எப்படியாச்சும் சிலபஸை முடிக்கணும் இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டு தான் பொதுவாகவே பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா மெமரைஸ் பண்ணி சிலபஸ் எல்லாத்தையும் மண்டையில் தேக்க வச்சுருப்பாங்க ஆனால் அந்த சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ண தெரியும் அந்த கேள்விவே வேறு மாதிரி கேட்டாலும் அவனுக்கு வந்து எழுதவும் தெரியும் நீங்கள் கேட்கலாம் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல் என்ன நல்லாவா இல்லை எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன நல்லாவாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு ஆவரேஜாக பார்க்குறப்ப பிரைவேட் ஸ்கூலில் இதான் நடக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நடக்குது எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம் வந்து எஜுகேஷனை வந்து எப்போ வந்து பணமாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு இருந்தால் தமிழ்நாடே கேவலமாக போச்சு அதாவது நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா நல்லா இருக்கதை நாசம் பண்ணி இது சரி இல்லை இதுதான் சரி இதுதான் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நம்ம போயிட்டு இருந்த பாதை வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஆனால் இவை மாற்றி விட்ட பார்த்து தான் ரொம்ப தப்பாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாழை இலையில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாேருமே வாழை இலையில் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் எவனோ ஒருத்தையும் யோசிச்சு இல்லை ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் அப்படின்னு பேப்பர் இலையை வந்து தயாரிக்க ஆரம்பித்தான் நம்ம வாழை இலையில் சாப்பிட்டுட்டு இருந்தது நோக்கமே வேறு இது வந்து பேப்பர் இலை இதை வந்து நீங்கள் போய் தனியாக அறுத்துட்டுலாம் இருக்குதாவில்ல இது வந்து செட்டாக ஒரு பேக்கேஜாக கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த பேப்பர் இலையில் சாப்பிட்றதுக்கு தட்டிலையே சாப்பிட்டு போயிடலாமே அவன் வந்து பணம் பார்க்கணுன்னு நம்மளே வந்து ஒரு பல்கைடாக்கிட்டு இருக்கான் அதை வந்து யாருமே யோசிக்க மாட்டோம் நம்மளும் சரி செலவு மிச்சம் அலைச்சல் மிச்சம் அப்படின்ட்டு நம்மளும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே தாங்க பிரைவேட் ஸ்கூல்லாம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்குது உங்கள் பிள்ளைங்களாம் பிரைவேட் ஸ்கூலில் படித்தா அது தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து இப்போ வந்து ஏற்படுத்திட்டாங்க நம்ம நாட்டில் இங்கே ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் வந்து சரி இருக்காது ப்ரைவேட் தான் நல்லாயிருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குது இதே இது வேறு நாடு எந்த நாடாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ப்ரைவேட்டுங்கிற வார்த்தையே அங்கே இல்லை எல்லாமே கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ரெண்டுமே கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோவை இந்த எண்டு வரையும் எத்தனை பேர் பார்த்துட்டு எனக்கு தெரில ஆனால் ரெண்டு வரையும் பார்த்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் மாற்றுங்கிறது தானாக நடக்காது அந்த மாற்றத்துக்காண்டி உழைச்சா மட்டும்தான் அந்த மாற்றம் வந்து நடக்கும் திரும்பவும் அதை சொல்கிறேன் ஜல்லிக்கட்டுக்காண்டி போராட தெரிஞ்ச நம்மளால் எஜுகேஷனுக்காண்டி போராட முடியல இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகள் எஜுகேஷனில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியறது இல்லை கடைசியாக ஒன்னொன்று சொல்லிடுங்க நீங்கள் வந்து டென்த் படிக்கிறீங்களோ டுவெல்த் படிக்கிறீங்களோ முடிஞ்ச அளவு எதையுமே மெமரி பண்ணாதீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து நீங்கள் மெமரி பண்ணுறதோட அதிகம் அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன டாபிக் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்டெலாம் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கடைசி எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா எல்லா பள்ளிகளிலையும் பாரத்துக்கு குறைஞ்சது ஒரு மோட்டிவேஷன் க்ளாஸ் பீரியடாச்சு இருக்கணும் இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்